மத்திய அரசு பத்தி பேசலாம், மாநில அரசை பத்தி பேசல. அப்படின்னா மாநில அரசு இருந்தா தானே பேசுறதுக்கு? இல்ல இல்ல, இப்போ மாநில அரசு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்குன்னா, நேத்து வந்து ஒரு போட்டோ பார்த்தேன், இந்த திருமுருகன் காந்தி வந்து அந்த வண்டியில இருக்காரு, அவங்க குழந்தை வந்து கை கொடுத்துட்டு இருக்கு. திருமுருகன் காந்தி அந்த மே 17 இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வந்து போராட்டம் நடத்தினாங்க. என்ன போராட்டம் நடத்தினாங்க? ரேஷன் கார்டு இப்படி ஆயிடுங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றவங்க ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு ஒரு அரசு ஒரு ஒரு ஜனநாயகம்ங்கிறது மாற்றுக்கருத்து இல்லாமல் இருக்க முடியாது. அதை கேட்டுதான் ஒரு அரசு தன்னுடைய அஜெண்டாவையே உருவாக்க முடியும், பட்ஜெட்டையே உருவாக்க முடியும். மக்களும் அரசியல் கட்சிகளும், தேர்தல் அரசியல் கட்சிகளும் அவங்களுடைய தேர்தலுக்கான அஜெண்டாவை விஷயங்களே இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் நடத்தக்கூடிய போராட்டங்கள் தான் பெறுறாங்க. பட் அவங்க மேலே குண்டா சட்டம் பாயுது. அந்த குண்டா சட்டம்ங்கிறது வந்து வேற எந்த சட்டம் வேணாலும் குண்டா சட்டத்தில் பாயுது அப்படின்னா, அப்போ கருத்துரிமை மறுக்கப்படுதுன்னா அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதனால தான் தமிழ்நாட்டில் அரசு இல்லை அப்படின்னா. நான் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் மேலே என்னால் நம்பிக்கை வைக்க முடியும்னா, அவங்க படத்தில் எந்த சீன் சொன்னாலும் எந்த டைலாக் சொன்னாலும் நான் கேள்வி கேட்காமல் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் என் வேலை ஆஸ் அன் ஆக்டர். இமேஜ் பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இமேஜ் பற்றி கவலைப்பட்டால் தென் யூ ஆர் நாட் அன் ஆக்டர் எனி மோர். ஆக்டர்னா ஸ்க்ரீனில் வருது வேற. அந்த விஷயத்தை முதல்ல நாங்களே புரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸ் புரியற வைக்கிற முன்னாடி அதை நாங்களே புரிஞ்சுக்கணும். அதுதான் சார். இதில் கலாச்சாரம் அப்படிங்கிற இதில் இந்த படம் வந்து இது கலாச்சாரம்ங்கிறது என்னென்ன ஒரு கேள்வி இருக்குது சார். சதி உடன்கட்டை ஏறுதல் என்பது கலாச்சாரமா? ஏன்னா பெண்ணை முதல்ல வந்து கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வந்து முடியை மொட்டையடித்து வெள்ளப்படவை கட்டணும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் வெள்ளப்படவை மட்டும் கட்டிட்டா போதும்னு சொன்னோம், அது மாறிச்சு. அப்புறம் கலர் புடவை கட்டிட்டு பூவும் வளையலும் போட வேணாம்னு சொன்னோம், அது மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டே இருக்குது. கலாச்சாரம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. தமிழ் மொழி, தமிழ் மரபு என்பது பெண்களுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். விஞ்ஞானத்தை புறக்கணித்து விட்டு எந்த ஒரு கலாச்சாரமும் கால் ஊன்றி நிற்க முடியாது. விஞ்ஞானத்தோடு சேரும்போது தான், விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிறப்போ தான் அந்த மொழியும் அந்த மரபும் செழித்தோங்கும். என் நண்பர்கள் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்ட ஒன்று, இந்த கதையில் நிறைய நம்ம கேள்விப்பட்ட ஒன்று தான், இந்த நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த அது என்ன வார்த்தையில் சொல்கிறது, ஒரு ஒரு ஆணாக இருந்து கொண்டு பெண் மேல் விருப்பம் இல்லாமல் ஆண் மேல் விருப்ப முடியாது, கேன்னு சொல்கிறோம், லெஸ்பின்னு சொல்கிறோம். அவங்களுடைய பிரச்சனையை நம்ம வந்து ஒரு இன்றைக்கு தமிழ் சினிமாவில் அவங்கள நம்ம சோஷியோ பார்த்தா, சைக்கோ பார்த்தா, ஆன்டகனிஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தோம். பட் அது அவங்களுடைய பிரச்சனை இல்லை, அது உயிரியல் பிரச்சனை. அது ஒரு பயாலஜிக்கல் ட்ரூத், ஒரு உயிரியல் உண்மை. அப்போ அவங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும், அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது அப்படிங்க. ஏன்னா நான் வந்து ஆண் பெண் உறவுன்னு இருக்கிறப்ப அதையும் நான் வந்து உள்ளுக்குள்ள சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இந்த படத்தில், அந்த டைமென்ஷனை கொண்டுறதுக்காக. ஸோ அதுலேருந்து வந்தது தான். அது நிறைய நண்பர்கள் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் ஸோ அதுக்கு ஜேக்கப்னு பேர் வச்சதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. அவ்வளோ இல்லை, நம்ம ஜேக்கப் இல்லை.